எல்லாருக்கும் வணக்கம். எப்போ பேப்பரில் வந்து நியூஸ் பார்த்தாலும் இங்கே லஞ்சம் வாங்கினாங்க, அங்கே லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே லஞ்சத்தினால ஒருத்தர் அஃபெக்ட் ஆனாங்க பார்க்கும்போதெல்லாம் நம்ம மைண்டில் ஞாபகத்துக்கு வர்றது இந்தியன் தாத்தா சேனாபதி. இந்தியன் தாத்தா இப்போ வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் இந்த இந்தியன் டூ. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போது முதல்ல கமல் சார் மேக்கப் போட்டு வந்து ஸ்பாட்டில் நின்றப்போ பயங்கர கூஸ் பம்பாக இருந்தது, ரொம்ப ஒரு மெய் செழிப்பாக இருந்தது. அதே ஃபீலிங் 28 வருஷம் கழித்து பார்ட் டூ எடுக்கும்போது ஒரு மொதல் நாள் ஷூட்டிங் வந்து நின்றப்போ அந்த இந்தியன் தாத்தா கட்டப்பில் சேம் கூஸ் பம்ப்ஸ், இந்த வாட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் 28 வருஷம் கழித்து இந்தியன் டூவில் வராங்க, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நெடுமுடி வேணும் சார். ஒரு சினிமா ரசிகனாக எனக்கு படம் பார்க்கும்போது கமல் சாரை பார்க்கும்போதும் சரி, நெடுமுடி வேணும் சாரை பார்க்கும்போதும் சரி, பயங்கர நாஸ்டால்ஜிக்காக அது வேற ஒரு ஃபீலிங். நீங்கள் படம் பார்க்கும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கமல் சாரை பற்றி சொல்ல நிறையா சொல்லிகிட்டே போகலாம். சிம்பிள் என்னென்னா, அவர் எப்படிப்பட்ட ஆக்டர்ன்றது நான் சொல்கிறேன். இதுதான் சீன், இதுதான் டயலாக், இதுதான் ஷார்ட். கேமரா இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு கேமரா இருக்குது. லைட் எங்கே இருக்குன்னு பார்ப்பார், கூட யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பார்ப்பார், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துப்பார், என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லோருடைய காஸ்ட்யூம் என்ன, என்ன லென்சிங், சிஜி இந்த ஷார்ட்டில் சிஜி எப்படி வரப்போகுது, எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற 360 டிகிரி ஆக்டர்னா கமல் சார். ஆனால் இந்த இந்தியன் டூ படத்தில் 360 டிகிரியாக உன்னை அடிஷ்னலாக உன்னை பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கேட்டால் அப்டேட்டட் ஆக்டிங். இன்றைய ஜென்ரேஷனுக்கு, இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி ஆக்ட் பண்ணால் பிடிக்கும், எது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சு ஆக்ட் பண்ணுறாரு அப்பேற்பட்ட ஆக்டர் கமல் சார். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அப்புறம் சித்தார்த்த நடிச்சிருக்காரு சிறப்பாக, பாபி சம்மா நடிச்சிருக்காரு, விவேக் நடிச்சிருக்காரு, பிரியா பவானி சங்கர், அப்புறம் ரகுல் பிரீத் சிங், மனோபாலா, நிறைய பேர் வந்து நடித்து இந்த படத்தை ரொம்ப மிக சிறப்பாக்கியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன் சிறப்பாக்கியிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபர் ரவி வர்மன், மியூசிக் டைரக்டர் அனிருத், அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கதரை விட்டுருக்காரு அனிருத். அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன், இப்படி ஃபுல் டெக்னிக்கல் டீமும் சேர்ந்து இந்த படத்தை வந்து மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு தகவல், இந்த லூலு மால்லேயும் இந்தியன் டூ ஷூட்டிங் நடந்திருக்கு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட் 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து கமல் சார் வந்து ஒரு விழா எடுத்தாங்க, அதுக்கு நான் வந்திருந்தேன். நீங்கள் இந்த படத்தையும் ஒரு பெரிய வெற்றி படமாக்கி ஒரு விழா வச்சு திருப்பி நாங்களாம் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்ட் 1 சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியை கொடுக்க நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதை ரொம்ப அழகாக அருமையாக பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணுற கோகுலம் கோபாலன் சார் அவர்களுக்கு என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹலோ, ஜூலை 12th, அதாவது இங்கே 2 டேஸ் தான் இருக்கு, தாத்தா வராரு, அதெல்லாம் ஸோ ஹோப் யூ ஆல் சீ த ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ். பெரிய பெரிய ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஐ ரியலி தேங்க் சங்கர் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் கமல் சார், உங்கள் கூட நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஐ எம் வெரி ஹாப்பி சார். கனவுகளோடு நான் நினச்சி பார்க்கல, உங்க கூட வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சிதல் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஆஃப்டர் ஜிகர் தண்டா கமான சம்பவம், பட் என்ன ரெண்டு பேருக்கான காம்பினேஷன் சிக்ஸ் இல்லாமல் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிமோட
ப்ரொடியூசர் வந்து சித்தார்த் சார், லவ் ஃபெயிலியர், காதலில் சொதப்பது எப்படி. தேங்க்யூ சார். அண்ட் கோபாலன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிலீசிங் அவர் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச் ஜூஜு, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சிதம்பரம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஆல். எல்லோருக்கும் எல்லோருக்கும் நமஸ்காரம். அதாவது ഞാൻ കുറച്ച് ഡീസൻ്റായിട്ട് നിൽക്കണതാ, എനിക്ക് ഇതുപോലെ തന്നെ കൂവണം എന്നൊക്കെ ഉണ്ട് കമൽ സാറിനെ. കാരണം നമ്മളൊക്കെ പഠിക്കുന്ന കാലം മുതൽ, അല്ലെങ്കിൽ എന്താ പറയുക, അന്ന് ഒരു താരമായി നമ്മൾ ആരാധിച്ചു. അതിനുശേഷം ഞാനൊക്കെ സിനിമയിൽ ഒരു സിനിമാ വിദ്യാർത്ഥികളത് തന്നെയാണ്. പഠിക്കാൻ ശ്രമിച്ചിട്ടുള്ള ഒരു വലിയ വിഷയം തന്നെയാണ് കമൽ സാർ. കാരണം അത്രയധികം ഞാനൊരു ഇരട്ടവേഷം ചെയ്തപ്പോൾ തന്നെ എൻ്റെ അടപ്പിളകി. 39 ഇരട്ടല്ല, ത്രിപ്പിളും 10 ചെയ്ത മഹാനായ. അപ്പോൾ അങ്ങനെ ഒരു സ്റ്റേജിൽ എനിക്ക് നിൽക്കാൻ പറ്റുന്നത് ഗോപാലൻ സാർ, പ്രൊഡക്ഷൻ ടീം എല്ലാവരോടും നന്ദി. ഇത് എൻ്റെ ഒരു ഫാൻ മൊമെൻ്റാണ്. സാറിൻ്റെ കൂടെ ഞാൻ തഗ് ലൈഫ് എന്ന സിനിമയിൽ അഭിനയിച്ചു. അതിലൊരു ചെറിയ സംഭവം എന്താ വെച്ചാൽ, ഞാൻ അഭിനയിക്കാൻ ചെന്ന ഫസ്റ്റ് ദിവസം മണിസാറൊക്കെ ഒരു സീൻ റിഹേഴ്സൽ, ഫസ്റ്റ് സീൻ റിഹേഴ്സൽ ചെയ്യുന്ന സമയത്ത് നമ്മൾ വലിയ പുള്ളിയാണ് അല്ലെങ്കിൽ നല്ല അത്യാവശ്യം ചെയ്യുന്നുള്ള ലെവലിലെ കോൺഫിഡൻസിലൊക്കെ ഞാൻ റിഹേഴ്സൽ ചെയ്തു. ലാസ്റ്റ് റിഹേഴ്സലിൽ ബാക്കിൽ കമൽ സാർ വന്നിട്ട് ഞാൻ ഡയലോഗ് പറയാൻ നോക്കി കഴിഞ്ഞപ്പോൾ ഞാൻ സ്റ്റക്കായിപ്പോയി. അന്നാണ് ഞാൻ ഇത്ര ക്ലോസ് റേഞ്ചിൽ സാറിനെ കാണുന്നത്. അതെൻ്റെ ജീവിതത്തിലെ മറക്കാത്തൊരു സംഭവമാണ്. അതിനുശേഷം സാറിൻ്റെ കൂടെ സംസാരിക്കാൻ പറ്റി. സിനിമയും ഭക്ഷണവും ഫുഡിനെ കുറിച്ച് ഞങ്ങൾക്ക് വളരെ വിശകലമായിട്ടുള്ള സംസാരങ്ങൾ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. അങ്ങനെ ഒരു വലിയ ഭാഗ്യം. ഒപ്പം ഇന്ത്യൻ 28 കഴിഞ്ഞിട്ട് തിരിച്ചു വരികയാണ്. ഇന്ത്യൻ ഇസ് ബാക്ക്. അത് കാണാൻ വെയിറ്റിംഗ് ആണ് സാർ. വി ലവ് യു സാറ്. എന്താ പറയുക, സാറിന് ഇനിയുമുള്ള സിനിമകൾ, ഡയറക്ഷൻ സിനിമകൾ, സ്ക്രിപ്റ്റ് എഴുതുന്ന സിനിമകൾ, സാർ അഭിനയിക്കുന്ന കഥാപാത്രങ്ങൾ കാണാൻ ഞങ്ങളെല്ലാവരും കൊതിയോടുകൂടി ഇരിക്കുകയാണ്. ഇന്ത്യൻ മാത്രമല്ല, ഇനിയുള്ള എല്ലാ സിനിമകളും കാണും. ഇത്രയും വലിയ ആളുകൾ നമ്മളെ മലയാളികളോടുള്ള, മലയാള സിനിമയോടുള്ള സ്നേഹവും, മലയാള സിനിമ മലയാളികളോടുള്ള സ്നേഹവും, മലയാള സിനിമകളുള്ള സ്നേഹം കൊണ്ടാണ് നമ്മളെയൊക്കെ കാണാൻ കമൽ സാറൊക്കെ ഇവിടെ വരുന്നത്. അത് നമുക്കൊരു റെസ്പോൺസിബിലിറ്റിയാണ്. നമ്മൾ ഇന്ത്യൻ കാണൂലേ. താങ്ക് യു. അപ്പോൾ എല്ലാ വിശ്വാസം ഒരിക്കൽ കൂടി താങ്ക്സ്. ഇനി സിദ്ധാർത്ഥ് സാർ, ലവ് യു. ഇവിടുത്തെ സകല പെണ്ണുങ്ങളും പറയുന്നുണ്ട്. ഓക്കെ, ബോബി ചീരുതെന്ന് പറഞ്ഞ് ഞാൻ ഫാനാണ്, ചീരപ്പോൾ ഫ്രണ്ട്. അപ്പോൾ ഇങ്ങനൊരു അവസരം എനിക്കിവിടെ വരാൻ പറ്റിയതിൽ വലിയ സന്തോഷം. ശരിക്കും ഞാനും എന്താ പറയുക, ഭയങ്കര ത്രില്ലാണ് എനിക്കിങ്ങനൊരു. ഓക്കെടാ, 21 മുന്നാടി ഒരു ഡയറക്ടർ എന്നെ കൂപ്പിട്ട് മുതൽ പടം ബോയ്സ് ഇന്താ നടിച്ചിരുപ്പോ അപ്പം ചൊല്ലി ഒരു ഡയറക്ടർ എനിക്ക് മുതൽ വായ്പ കൊടുത്താറ്. അത് ഡയറക്ടർ താ ബ്രഹ്മാണ്ട ഇയക്കുന്ന ശങ്കർ. അത് എൻ വാഴക്കല മിക മുഖ്യമായ ഒരു വായ്പ, ഏനാ അതാ എന്നോട് ഫസ്റ്റ് ചാൻസ്. 20 അപ്പുറം തിരുമ കൂപ്പിട്ട് ചെന്നാറ് എന്താ ഇന്നൊരു വായ്പ നടിച്ചിട്ട് പോന്ന്. அந்த ரெண்டாவது வாய்ப்பு தான் இந்தியன் 2. ஆனா இந்த இந்தியன் 2 வாய்ப்பு வந்து அந்த பாய்ஸ் வாய்ப்போட பெரிய வாய்ப்பு. ஏன் தெரியும்ல, ஏன்னா என் முன்னாடி கமலாசன் நடிச்சுட்டு இருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்து யார் என்ன எப்போ என்னோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கேட்டாலும் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன், கமலாசன். கமல் சார், ஐ லவ் யூ வெரி வெரி மச். Thank you for giving me the chance to share the screen with you. In the Indian 2, romba romba important padam. Inga ellaru youngsters irkinga. Indian part 1 varappo neenga theater la poi padatha paakala. Indian part 1 padam theater la paakrappo oru kovam vanduchu. Indha system ah maatha mudiyada, avladana nammala common man na avladana nu oru kovam vanduchu. Ippa andha kovam neenga la theater la ungalku varapovudhu 2 days la varum. As a common man, as a youngster, as the future of this country, unga ellarukku indha padam oru bayangaramana surprise and oru periya message oda kaathirukku. Indian 2 hits theaters on July 12th. Enakku boys la irundhu Indian 2 varaikkum Kerala la pulli ki nariya fans irukanga.
So thank you for all the love for all these years. I'm very, very grateful. I love you all. In the Padathura technicians, definitely in the Padathuka Pro, you're going to enjoy Anirudh's music and Ravi Varman's cinematography. And in the Padathura Yenguda Nanicha actors, Bobby Simha is fantastic in the film. Rakulpreet Singh, Samudra Kani, Priya Bhavani Shankar, Naraya Perika, with the great Nedumudi Venu sir. So in the Padam, வந்து ஒரு எப்படி நம்ம வந்து தீபாவளி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ஒரு பண்டிகை இந்த படம். எல்லாருக்கும் இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. So I know you all will come and support this film. In the படத்துக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேன்வாஸ் கொடுத்தார் மை டியரஸ்ட் கோகுலம் கோபாலன் சார். தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் ஃபார் சினிமா சார். A big round of applause for Gopalan sir. Avaru vandu he is very young at heart and avaru vandu ippon daily cinema pathi nare yosi paaru. He is a really passionate film lover. Thank you so much Gopalan sir. Thank you Chidambaram and my dear Jojo George for coming to this function. And this film is very important film for me. Ena neenga ellarume chitta paathinga. Thank you so much. Thank you. அண்ட் சித்தாவை அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குனீங்க. அந்த படத்துக்கு அப்புறம் நான் என்னோட குருநாதனோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஐ காண்ட் வெயிட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு சீ இட். நானும் தியேட்டரில் உங்களோட பார்க்க போகிறேன். July 12th தாத்தா வராரு கதற விட போறாரு. ஐ சீ யூ இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் திங், கன்னடாவிலே படம் பண்ணியிருக்கு, தெலுங்குல பண்ணியிருக்கு, ஹிந்திலையும் பண்ணியிருக்கு, தமிழ் கூட பண்ணியிருக்கு, மலையாளம் கூட பண்ணலாம். கமர சம்பவம் பண்ணியிருக்கு பட் கூடிய சீக்கிரம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் நான் கமல் சார்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், கமல் சார் ரொம்ப அழகாக மலையாளம் பேசுவார். கமல் சாரோட பெட்டராக மலையாளம் பேசி நான் ஒரு படம் நடிக்கணும். நான் ட்ரை பண்ணுவேன் சார். ஐ டெஃபினெட்லி கீப் ட்ரைங். அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். ஷூர். தேங்க் யூ ப்ரோ. A round of applause for this Shyama, all the Shyama. Thank you. Although it is cinema's own country. And from what time? When the budgets were so little, when the number of prints were only 19, I have come here. Kanyakumari, the number of prints that were released was about 16 or 17 prints. And then the next film, I graduated, it was 19 prints. Now this film, the 638 or endo paraka numbers are, but how did it happen? Orike kodu, give me that noise. That's how it happened. Engale aagoshikkunna vare, engal enjoy cheyyunna vare, the industry will become richer and you will become richer if Malayalam cinema continues to make good cinema also. It's not budget. It's good cinema. Why do I call Chidambaram Aaran? I don't know him. Who is Kamal Haasan? What is connecting us? Good work. Manjubail boys, but we are all one family. And all this, including my mother also, all these films have brought me to this stage. Senapati is one name of all the sons you have produced. Your love for cinema, and we are the children, and we have yet another presentation called Indian 2. Idinepatti virakka paraippo enikku more than happiness pedi thodum. Would we live up to this expectation? Because when I hear this, I hope. Because last time when I came here, I was very worried about what will happen to Vikram. Then I left it to you. You have taken care of a 19-year-old boy and you made him into Senapati. So I trust you. My first award as an actor came in Kalathur Kandama. The second one came for Kanyakumari when I was 19. And all the awards I have never forgotten, even when there is a press meet in Tamil Nadu or Andhra
ஐ ஹவ் நெவர் ஃபெயில்ட் டு பே மை ட்ரிபியூட் அண்ட் கிராட்டிட்யூட் டு கேரளா. ஐ வில் ஆல்சோ சே இட் இன் கேரளா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் நோ ஹவ் மச் ஐ லவ் திஸ் பிளேஸ். ஐ திங்க் லவ் வில் பி ஒன்லி ரெசிப்ரோகேட்டட் இஃப் யூ கிவ் இட். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ லவ். Conditions don't apply. You love me as you have loved me, but continue to love good talents, young people who are bringing you. Don't keep asking for big, huge budget films. As Gopalan Sathan, korchu buddhimuttana, enikkum buddhimuttana. We want to see good films being made. There are a lot of technicians in India who are dying to make good cinema, and making them achieve that is in your hands. Because I want you to make this a success. While you're making a big film success, also make 10 small films a success. That will keep me very happy. All the noise you make, translate it into better cinema. Only you can do it, more than us. Because we all look forward to you. We love you. I love you. Thank you. Sir, ഒരു ആഗ്രഹമാണ് എല്ലാവരുടെയും കമൽ സാറിൽ നിന്ന് ഒരു ഏതെങ്കിലും കമൽ സാറിന്റെ ഫേവറേറ്റ് ആയിട്ടുള്ള ഏതെങ്കിലും ഒരു ഡയലോഗ് നമുക്ക് കേൾക്കാൻ പറ്റുമെങ്കിൽ.